உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், பொருளாதாரத்தில் மேம்பாடு, நேர்மறை சிந்தனைகளை அதிகரிப்பது எப்படி, அதேபோல் குடும்ப உறவுகளை மேம்படுத்திக் கொள்வது எப்படி, நினைத்த காரியம் கைகூடுவது, இது போன்ற பல விஷயங்களை தேடிட்டு இருக்கக்கூடிய நபராக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் பாருங்க, ஆறாம் மேம்பாட்டு கலை இது ஒன்று உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த தீர்வாக அமையும். வணக்கம். ஆரோக்கிய வாசல் நேயர்களே, அன்பு, ஆனந்தம், ஆரோக்கியம், அருட்செல்வம், பொருட்செல்வம் அபரிமிதம் ஆகட்டும். உங்கள் ஆரோக்கியம் மேம்பட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் புதிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்பே சிவம், நான் உங்கள் மெய்யறி சுகுமார். ஆறா மேம்பாட்டு கலை பாருங்க. ஆறா அப்படின்னு இருக்குங்க, நம்ம எல்லாத்துடைய உடம்புகளும் உடம்பை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ஒளிவட்டம்னு சொல்லுவாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கடவுள் படத்துக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் போட்டிருக்கிற மாதிரி படங்கள் எல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, அது எல்லாமே ஆறாதாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம உடம்பு பார்த்தா கண்ணுக்கு தெரியுது. இதில் ஒளியாக படிந்திருக்கக்கூடியது நம்ம உடம்பு. உடம்பை கடந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய தியானம், தவம், இதை பொறுத்து வந்து அந்த ஒளி உடல்னு சொல்லக்கூடிய ஆறாவோட அளவு இருக்கு இல்லைங்களா, கொஞ்சம் விரிவடைந்துக்கிட்டே போகுங்க. இந்த ஆறாவுக்கு நமக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா எக்கச்சக்கமான சம்மந்தம் இருக்குங்க. ஆக்சுவலாக பாருங்க, இது பெரிய வகுப்பாக நடத்தக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய செய்தியை உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். நான் அது சம்மந்தமாக தான் பேச போகிறோம். இந்த ஆறாவுடைய அளவை கொண்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே தீர்மானிக்கப்படுது அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா இது எல்லாமே சம்மந்தப்பட்டிருக்கு. ஒருவருடைய ஒளி உடலானது எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதோ, எந்த அளவுக்கு சீராக இருக்கிறதோ, அதை பொறுத்து அந்த மனிதன் ஆரோக்கியமாக வாழ்வான் அப்படிங்கிறத சொல்லலாங்க. ஒரு ஜோதிடம் சொல்கிற மாதிரி ஆறாம் உங்களுக்கு நல்லா இருக்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க, சிறப்பாக வாழ்வீங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. அந்த மாதிரி அப்போ ஆறான்னா நம்ம என்னென்னு கற்றுக்க போகிறோம். அதே மாதிரி இதை எப்படி சீர்படுத்துவது அல்லது மேம்படுத்துவது அப்படிங்கிறத நாம் ஒரு வகுப்பாக, நம்ம தொடர் வகுப்பாக பாருங்க. 24 மணி நேர வகுப்பு அப்படிங்கிறது வந்து 8 வாரங்கள் தொடர்ந்து நடத்தக்கூடிய இந்த வகுப்போட சிறப்பு அம்சம் என்னங்கிறத ஒன்றை என்ன சுருக்கமாக சொல்லிடுறேன் பாருங்க. இந்த ஆறாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்மளோட பங்கெடுத்துக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. எது எடுத்துட்டாலும் நெகட்டிவாகவே சில பேர் பேசிகிட்டே இருப்பாங்க, அது நடக்காது, அது கிடைக்காது, இல்லை எனக்கு மட்டும், ஏன்னா ராசியே இல்லை, எனக்கு இவ்வளோ கெட்ட நேரம் போல இருக்கு, எது எடுத்தாலும் இப்படியே எனக்கு எதிராகவே நடக்குது, இதை மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. அந்த எதிர்மறை எண்ணங்களை வந்து அழிப்பதற்கு ஒரு பாசிட்டிவான மென்டாலிட்டியை நம்மளுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு இந்த ஆறா அப்படிங்கிறத மேம்படுத்துவதன் மூலமாக நாம் செய்ய முடியும். ஆறாவை மேம்படுத்துறதுனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் மென்டாலிட்டிக்கு மாறிட முடியும். இது முதலாவது பாயிண்ட்டுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க செய்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தொழில் அல்லது என்ன சொல்ற பிஸ்னஸ் எல்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா, இதுல நிறைய சரிவுகள் எல்லாம் இருக்கும், நிறைய பணச்சிக்கல் இந்த மாதிரி எல்லாம் வந்துடும். தொழிலை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகலான்னு நினைப்பாங்க. ஆனா பாருங்க, அதற்கு தகுந்தாற் போல வந்து ஏதோ ஒரு சிக்கல் வந்து உள்ளூர நெருடிட்டே இருக்கும். என்னன்னே தெரியலைங்க, நம்ம லைஃப் இதுக்கு மேலே டெவலப் ஆக மாட்டேங்குது. இதுல பார்த்துட்டு இருக்கிற பிசினஸே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுல சக்சஸ் ஆகாம இருந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா. அதையே கூட ஒரு மனிதனுடைய ஆறாவை சரி செய்வதன் மூலமாக மாற்றி அமைக்க முடியும். ஒருவேளை அவருடைய ஆறா மட்டும் நல்ல பிரைட்டாக மாறுதுன்னு வைங்களேன், அவருக்குள்ள நல்ல யோசனைகள் தோணும், இந்த பிஸ்னஸை இன்னும் வந்து இந்த மாதிரி டெவலப் பண்ணலாம், அடுத்த இடத்துக்கு கொண்டு போகலாம், இந்த மாதிரி இன்னொன்று அவருடைய ஆறா டெவலப் ஆகும்போது அது சம்மந்தமான மனிதர்கள் எல்லாம் அவர் சந்திப்பார். யாரு அவருடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு இருப்பாங்க இல்லைங்களா. அது மாதிரி அந்த தொழில் ரீதியாக உதவி செய்யக்கூடிய நபர்கள் எல்லாம் கூட அந்த ஆறாவுடைய அலைவரிசையானது அந்த மாதிரியான மனிதர்களுடைய ஒரு இணைப்பை ஏற்படுத்தும். அப்போ தொழில் ரீதியாக ஒரு வெற்றியை கொடுக்குது பார்த்தீங்களா இந்த ஆறா அப்படிங்கிறது. அதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு இருக்கிறவராக இருந்தால் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஓகே, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வேணால் ஒரு சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு ஆறா பயன்படுதுன்னா, அதே போல் ஒரு நபர் வேலைக்கு போகக்கூடாது போகக்கூடியவர் அலுவலக வேலைக்கு போயிட்டு இருக்கிறார், தனிநேர் வேலையோ இல்லை அரசு வேலையோ எந்த ஒன்று வேலையாக இருந்தாலுமே வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறார். ஆனால் அவருக்கும் பல எதிர்பார்கள் இருக்கும் இல்லைங்களா. நினைத்த மாதிரி வந்து ஒரு நல்ல திருப்திகரமான ஒரு வேலையில் இல்லாமல் இருந்துட்டு இருப்பார், வேலையில் இருப்பாங்க ஆனாலும் திருப்தி இல்லாத ஒரு வேலையை இருந்துட்டு இருக்காங்கன்னா அதை சரி செய்து கொள்வது அது இந்த ஆறாவின் மூலமாக முடியும். அந்த அலுவலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எதிரான சூழல்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா. இந்த பாலிடிக்ஸ்ன்னெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா,
அந்த அரசியலை சரி செய்வதற்கு கூட ஒரு மனிதனுடைய ஆறா பலமாக இருந்தால் அந்த அரசியல் எல்லாம் இவர்கிட்ட இருக்கூடாது. யாரு ஆறா பலமா இருக்கிறவங்க கிட்ட. அப்ப இவர் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு வேலையை வந்து அவர் பார்த்து நிம்மதியாக வீடு வந்து சேர்வார். அதே மாதிரி ஒரு பதவி உயர்வாக இருக்கலாம், அவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பதவி உயர்வு, அடுத்த ஒரு ப்ரொமோஷன் இந்த மாதிரி எல்லாம் வருது இல்லைங்களா, ஒரு சம்பள உயர்வோ பதவி உயர்வோ இது மாதிரியான இதற்கு கூட இடம் கொடுப்பதற்கு அந்த மனிதனுடைய ஆறா என்பது பலமாக இருக்க வேண்டும். அதற்கு ஆறாவை பலப்படுத்தக்கூடிய இந்த கலை நிச்சயமாக உங்களுக்கு பயன்படும். இதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறதுலையும் பார்த்து பார்த்தீங்கன்னா பாருங்க இதில் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குன்னு நான் சொல்லிட்டு வரேன். உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறதுல நீண்ட காலமாக சில பேர் சிகிச்சை எடுத்துகிட்டே இருப்பாங்க. வெவ்வேறு மருத்துவங்கள், ஆயுர்வேதம், சித்தா, ஹோமியோ, கொஞ்சம் அலோபதி இது மாதிரி எத்தனையோ மருத்துவங்கள் எடுத்துகிட்டு பார்த்துட்டு இருந்தா கூட அவர்களுக்கான இந்த உடல்நிலை குணமடைதல் அப்படிங்கிறது ஏதோ தள்ளி போய்கிட்டே இருக்கு. என்ன காரணத்தினாலும் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பலனளிக்கக்கூடிய மருத்துவமாக இருக்கும், ஆனால் இவர்கள் மட்டும் மாற்றி மாற்றி ஒவ்வொரு மருத்துவங்களும் மாற்றி செய்து பார்ப்பாங்க, நான் குணமளிக்காரு இப்படி இருக்கும் இல்லைங்களா. அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையாக இருந்தால் கூட இந்த மனிதனுடைய ஆறாவை பலப்படுத்துவதற்குன்னு நம்ம சில வழிமுறைகள் சொல்லி கொடுக்குறோம் இல்லையா, இதை பயன்படுத்துவதற்கப்புறம் அவர் பாருங்க எந்த ஒரு மருத்துவமுறை தேர்ந்தெடுத்து அதை பண்ணாலும் உடனே குணமடைவார். எந்த குணமடைவதற்கு இந்த ஆறா என்பது பயன்படுங்க. பாருங்க உடல் ஆரோக்கியத்துக்கும் பயன்படுது. இப்போ உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு மட்டுமான்னு கேட்டால் மனசு ஆரோக்கியமாகவும் வச்சுக்கிறது. இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக மென்டல் இஷ்யூஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ ஹெல்த் இஷ்யூஸ் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, இப்போ உடல் ரீதியாக இருக்கக்கூடிய உபாதைகள் எப்படி மனோ ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன், கோபம், ப்ரெஷர், விரக்தியான ஒரு மனோபாவம் எந்த ஒன்றிலுமே வந்து ஒரு பிடிப்பட்ட தன்மை, ஒரு வாழ்க்கையிலேயே ஒரு பற்றுதலே இல்லைங்க, சூசைட் பண்ணிக்கலாம் உங்களோட இருக்குது நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா. இதற்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிறது என்னமோ இந்த வாழ்க்கையை வந்து ஏன்னா இங்கே மனுஷனை பிறந்தனெல்லாம் அப்படியே ஒரு வெறுத்து போன மனநிலையெல்லாம் வாழ்கிறாங்க இல்லையா. அந்த மென்டாலிட்டியை மாற்றி ஆரோக்கியமான மனநிலைக்கு ஒருத்தரை கொண்டு வரக்கும் இந்த ஆறாம் மேம்பாட்டு கலையானது உதவி செய்யுங்க. அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விஷயங்க. அப்போது உடல் நலத்துக்கும் உதவி செய்து இந்த ஆறாம் மேம்பாடு அப்படிங்கிறது, மனதை ஆரோக்கியமாக செம்மையாக வைத்துக் கொள்வதற்கும் இந்த ஆறாம் மேம்பாடு அப்படிங்கிறது வந்து நமக்கு உதவி செய்யுதுங்க. அதுக்கப்புறம் பொருளாதார வரவு பாருங்க எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா பத்தவே மாட்டேங்குது, பற்றாக்குறையாகவே இருக்குதுங்க. இங்கே பட்ஜெட் எப்போதுமே பற்றாக்குறை பட்ஜெட் தான் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லைங்களா. அந்த மாதிரியான ஒரு நிலையாக இருந்தால் கூட பண வரவு தன வரவை செல்வத்தை அதிகரிப்பதற்கான வழிமுறைகளையும் இந்த ஆறாம் மேம்பாட்டின் மூலமாக நீங்கள் செய்து கொள்ள முடியும். அது எப்படி சாத்தியம்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன ஒரு தனி நபருடைய ஆறாவை அதிகரிக்க அவருக்குள்ள பாசிட்டிவ் மென்டாலிட்டி அதிகமாக்குது இல்லைங்களா. அந்த பாசிட்டிவ் மென்டாலிட்டிக்கு தகுந்த போல பாருங்க செல்வம் எப்போதுமே நேர்மறையான சிந்தனை உள்ளவர்களிடம் மட்டுமே சேரும். பாருங்க எதையும் நம்பிக்கையாக செய்பவர்களிடமே, நேர்மறையாக சிந்திப்பவர்களிடமே, நேர்மறையாக செயல்படுபவர்களிடமே மட்டுமே செல்வம் சேரும் இல்லைங்களா. அப்போ இந்த ஆறா உங்களிடம் மேம்பட மேம்பட உங்களுக்கான நேர்மறையான செயல்பாடுகள் எல்லாம் அதிகமாகுமா, ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பண வரது என்பது கூடும். பாருங்க இதெல்லாம் லாஜிக் தான். இதுமாதிரி லாட்டரி சீட்டு வாங்குங்க உங்களுக்கு பிரைஸ் கொடுக்கணும் சொல்லல், உங்களுடைய ஆறாவை அதிகரிக்கும் போது லாஜிக்காகவே உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா சூழலுக்கும் மாறும், உங்களுக்கான பண வரவு என்பதும் வந்து சேரும். அதுக்கப்புறம் பாருங்க குடும்ப உறவுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறா ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. இப்போ சில பேர் குடும்பத்தில் இருப்பாங்க, கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க, ஆனாலும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி தீவுகளாக இருப்பாங்க. எல்லாருமே தனித்தனி செல்ஃபோனில் வந்து மூழ்கி போயிருக்கிற மாதிரி அவர்களுக்கு என்று தனி உலகம். எல்லாரும் குடும்பம் தான், குடும்பமாக இருக்கிறாங்க, பேருக்கு தான் கணவனாகவும் மனைவியாகவும் பிள்ளைகளாக இருப்பாங்களே தவிர அவர்களுக்குள் ஒரு பற்றுதல் என்பது இருக்காது. ஒரு உறவு ரீதியாக இந்த குடும்ப உறவுன்னு ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும் இல்லையா, அட்ராக்ஷன் அது வந்து இருக்காது. பேர் எல்லாரும் பந்தத்தில் இருக்கிறார்கள் இல்லையா, அந்த மாதிரியான சூழ்நிலை எல்லாம் வந்து மாற்றி அமைத்து அவர்களுக்குள் ஒரு அந்யோன்யத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஒரு தந்தைக்கும் ஒரு பிள்ளைகளுக்கும் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய பந்தம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான பந்தமாக இருக்கும் இல்லைங்களா, ஒரு மேம்பட்ட பந்தம். ஆமாம் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கோடிகள் இருக்காது, உண்மையான அன்பாக அந்த பந்தம் இருக்கணும். அந்த பந்தத்தை மேம்படுத்துவதற்கு இந்த ஆறாம் மேம்பாட்டுக்களை உதவும். பாருங்க ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறதோட மற்றவங்களுக்கு இதை வந்து பகிர்ந்துக்கிறாரா, அதனால் அவர்களுடைய ஆறாவையும் வளப்படுத்துவார். அப்போ அந்த உறவுகளுக்குள்ள உண்மையான அன்பு மேலோங்குங்க, குடும்ப உறவுகள் வந்து வலுவடையுங்க. கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய எவ்வளவோ கருத்து முரண்பாடுகள் இருந்தால் கூட அதையும் சரி செய்வதற்கு இந்த ஆறாம் மேம்பாட்டுக் கலையானது உதவி செய்யும். ரெண்டு பேர்த்துக்குள்ள புரிதல் அதிகமாயிருங்க. அப்புறம் ரொமான்ஸ் தான்,
புரிஞ்சுங்களா, அந்த புரிதல் இல்லாத வரைக்கும் தானே அவ்வளவு சண்டை சச்சரவு இருக்கும். அப்போ ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் ஒரு புரிதல் வந்துருச்சு அப்படின்னா, அப்போ இந்த என்ன சொல்ற வாழ்க்கை இனிமையான வாழ்க்கை, இனிய இல்லறம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அது மாறி போயிடும். அன்பே சிவம், உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், பொருளாதாரத்தில் மேம்பாடு, நேர்மறை சிந்தனைகளை அதிகரிப்பது எப்படி, அதேபோல் குடும்ப உறவுகளை மேம்படுத்திக் கொள்வது எப்படி, நினைத்த காரியம் கைகூடுவது, இது போன்ற பல விஷயங்களை தேடிட்டு இருக்கக்கூடிய நபராக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் பாருங்க, ஆறாம் மேம்பாட்டு கலை இது ஒன்று உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த தீர்வாக அமையும். இந்த ஆறாம் மேம்பாட்டு கலையின் மூலமாக மேற்கொண்ட அனைத்தையும் நீங்கள் 100% எட்ட முடியும். உங்களுக்கு தேவையான அனைத்தையும் நீங்கள் எட்டுவதற்கு இதைவிட வேற சிறந்த தளம் இல்லை. எப்படி சொன்ன மாதிரி அனைத்துக்கும் சிறந்த ஒரே பிளாட்ஃபார்ம் இது ஆறாம் மேம்பாட்டு கலை. இந்த ஆறாம் மேம்பாட்டு கலை வந்து பார்த்தீங்கன்னா வகுப்பு ஒரு 8 வாரம் தொடர் வகுப்புங்க, வரக்கூடிய வாரத்திலிருந்து இந்த வகுப்பு துவங்குது. இந்த பயிற்சியில் நீங்கள் இணைய விருப்பமாக இருக்கீங்கன்னா கீழ்கண்ட தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள், பயிற்சியில் பங்கேறுங்கள், பயன்படுங்கள். நன்றி.